பாளையங்கோட்டை புறநகர் சேனை தலைவர் சங்கம் சார்பில் 2020-2021 ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் மற்றும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பெருமாள்புரத்தில் உள்ள எஸ்டிஆர் சுமங்கலி திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இணைச் செயலாளர் பொன்ராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். தலைவர் லட்சுமணன் தலைமை உரை நிகழ்த்தினார். புரவலர் போத்திலிங்கம் முன்னிலை வகித்தார். செயலாளர் இன்ஜினியர் ராமையா சங்க செயல்பாடு மற்றும் ஆண்டறிக்கை வாசித்தார். பொருளாளர் முருகேசன் வரவு செலவு அறிக்கை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிச்சுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 2020 மற்றும் 2021 ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி பரிசுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி நிறைவாக ஆலோசகர் பரமசிவம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை புறநகர் சேனை தலைவர் சங்கத்தின் உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். வணக்கம். பாளைய புறநகர் சேனை தலைவர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய செயலாளர் திரு ராமையா அவர்கள் பேசுகிறேன். நான் வந்து 48 கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட திருச்செந்தூர் மண்டலங்களுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறேன். வந்துட்டு இது நம்முடைய எங்களுடன் இந்த பாளைய புறநகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் முன்னாள் தலைவர் தற்போதைய ஆலோசகர் புத்தி பாலசுப்ரமணியம் அவர்களும் மற்றும் ஈஸ்வரன் நம்ம செயற்குழு உறுப்பினர் அவர்களும் தலைவர் லட்சுமணன் அவர்களும் எல்லாம் இந்த தருணத்தில் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டுள்ளோம். இந்த விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த குடும்ப விழா மற்றும் குடியரசு தின விழா வந்து ஒரு 2-3 வருடங்கள் வந்து நடத்த முடிய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நடத்த முடியவில்லை. மற்ற தொடர்ச்சி 25 ஆண்டுகளாக நடத்திவிட்டோம். இது எந்த எல்லா வருஷத்திலையும் இந்த 26 ஜனவரி 26ஆம் தேதி வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழா வந்து இது மாணவர்களுக்கு முக்கியமாக மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வியை வந்து ஊக்கப்படுத்தும் வகையில் வந்துட்டு அவர்களுக்கு கல்வி பரிசு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வந்து ஒரு விழாவாகவும் மற்றும் இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தி அந்த மாணவர்களுக்கு வந்து அதை ஊக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டுகளில் ஊக்கப்படுத்தும் வகையிலும் அந்த அதுக்கான விழாவாகவும் வந்து இந்த விழா நடத்துகிறோம். அப்புறம் வந்து இந்த எங்களை வந்து இந்த நாங்கள் வந்து அதாவது பணியை நிமித்தம் வந்து வெவ்வேறு ஊரில் உள்ளவங்க நாங்களாம் வந்து இது வந்து என்னென்னா பணியின் காரணமாக இங்கே திருநெல்வேலி நகர்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 புறநகர் பகுதிகளில் ஒரு 250 வந்து உறுப்பினர்கள் வந்து நாங்கள் வசித்து வருகிறோம். இவங்களெல்லாம் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு சேனை தலைவர் பாளைய புறநகர் சங்கமாக அதை உருவாக்கி அது வந்து இந்த விழாவை வந்து நாங்கள் வந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த விழா வந்து இந்த குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு ஒருத்தர் உறவினர்களை வந்து இதில் வந்து கலந்து பேசி இது பண்ணுற மாதிரி ஒரு விழாவாக வந்து நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் வந்து வரன் அறிமுகமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வரனும் மாப்பிள்ளை பொண்ணு வந்து இது மூலமாகவும் நிறைய பேர் வந்து கலந்து பேசி அவங்களுக்கு திருமணம் நடைபெற்று வருகிறது என்று இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது வந்து முக்கியமாக வந்து நாங்கள் ஒரு இந்த இதால் இல்லாமல் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சமுதாய பணியாக நல்லிணக்க பணியாக நாங்கள் இதை செய்து வருகிறோம் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்